நீங்கள் இணைந்திருப்பது ஸ்ரீராமர் பாத பூஜை செய்த பின் தான் பட்டாபிஷேகம் நிகழ்வு பற்றி தெரியுமா தசரத மகாராஜாவின் புதல்வர்களான ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் ஆகிய நால்வரும் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் தங்கி சகல கலைகளையும் கற்றுக்கொண்டிருந்தனர் ஒருநாள் ராமன் தனது சகோதரர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் வசிஷ்டர் ஆசிரமத்தில் ஒரு பரம ஏழை தங்கியிருந்து வசிஷ்டருக்கு சேவைகள் செய்து கொண்டிருந்தான் அவன் பெயர் அனந்தன் வசிஷ்டருக்கு மட்டுமல்லாது ராமலக்ஷ்மணர் பரதன் சத்ருக்னனுக்கும் சேவைகள் செய்வது வழக்கம் இப்பணியை அவன் விரும்பிய ஏற்றுக்கொண்டான் ராமலட்சுமண சகோதரர்களுக்கு சேவைகள் செய்வதில் அனந்தன் பேரானந்தம் கொண்டான் குறிப்பாக ஸ்ரீராமன் மீது அவன் வைத்த பற்றும் பாசமும் அளவு கடந்ததாக இருந்தது பதிலுக்கு அனந்தனிடம் ராமனும் பேரன்பு காட்டினான் இருவரின் நட்பினை கண்ட குருகுலத்தார் அவர்கள் இருவரையும் அனந்தராமன் என அழைப்பது வழக்கமானது வகுப்புகள் இல்லாத போது ராமனும் குருகுலத்தில் வேலைகள் இல்லாத போது அனந்தனும் ஒன்று சேர்ந்து நேரம் போவது தெரியாமல் கதை பேசிக் கொண்டிருப்பர் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்த போது ராமனை ஒரு நாள் காணவில்லை என்றாலும் அனந்தன் மனம் ஏங்கி தவிக்கும் மாதத்தில் சில நாட்கள் காட்டினுள் சென்று அந்த மாதத்திற்கு தேவையான தற்பைப் பொருட்களை பறித்து வருவது அனந்தனின் வழக்கம் அந்த சில நாட்களுக்கு ராமனை சந்திக்க முடியாமல் இருவரும் தவிப்பர் அதுபோன்றதொரு அனந்தன் வனத்துக்கு சென்றிருந்த நாட்களில் ராமலக்ஷ்மண சகோதரர்களின் குருகுலம் முடிந்து குருவிடம் விடைபெற்று பெற்று சகோதரர்களுடன் அயோத்திக்கு சென்று விட்டான் வனத்திலிருந்து திரும்பி வந்த அனந்தன் விவரம் அறிந்து தாங்க முடியாத வருத்தம் கொண்டான் ராமனை காணாத ஏக்கம் ஒரு புறம் இனி பார்க்கவே முடியாது என்ற உண்மை முகத்தில் அறைய துடி போனான் அனந்தன் ராமனை காணாத ஏக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்தது இனியும் தாமதிக்க கூடாது என உடனே புறப்பட்டு அயோத்திக்கு வந்தான் காண ஆவலுடன் ராமனின் அரண்மனைக்கு சென்றான் ஆனால் அவனுக்கு அங்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அனந்தன் வந்த நேரம் மகரிஷி விஸ்வாமித்திரரின் யாகத்தை காக்க ராமலக்ஷ்மணன் இருவரும் விஸ்வாமித்திரருடன் காட்டுக்கு புறப்பட்டு சென்றுவிட்டிருந்தனர் இதை கேள்விப்பட்டதும் அனந்தனுக்கு தொண்டை அடைத்தது ராமன் காட்டில் என்ன செய்வான் அரண்மனையில் வாழ்ந்தவன் எப்படி மேட்டில் நடப்பான் ராமன் பூஜை செய்ய மலர்களை யார் தொடுத்துக் கொடுப்பர் பஞ்சமத்தையில் உறங்கிய ராமன் எப்படி உறங்குவான் என்ன சாப்பிடுவான் என பல்வேறாய் ராமனைப் பற்றியே அனந்தன் சிந்தித்துக் கொண்டிருந்தான் எப்படியாவது ஸ்ரீ ராமனை தேடி கண்டுபிடித்து ராமனுக்கு சேவை செய்ய வேண்டும் ராமன் இனியும் கஷ்டப்படக்கூடாது என்ற முடிவுக்கு வந்த அனந்தன் வசிஷ்டரிடம் கூட சொல்லாமல் ராமனை தேடி காட்டிற்குள் சென்றான் அடர்ந்த காட்டில் தன்னந்தனியாய் ராமாராம என கத்தியவாறே ராமனை தேடி அலைந்தான் வழிதவறி காட்டினுள் இருண்ட பகுதி ஒன்றினுள் அனந்தன் மாட்டிக்கொண்டான் எத்தனை முயன்றும் அவனால் காட்டிலிருந்து வெளியே வர முடியவில்லை அதனால் அங்கேயே உட்கார்ந்து ராமாராமான் ஜபிக்க ஆரம்பித்து விட்டான் நாளடைவில் அனந்தனை சுற்றி கரையான் புற்றி எழும்பியது நாட்கள் வருடங்களாகியது ஆனாலும் அனந்தன் தன்னுடைய ஜபத்தினை விடவில்லை அன்னாகாரமின்றி அப்படியே அமர்ந்திருந்தான் இதற்கிடையில் ராமன் சீதையை மனமுடித்து கைகேயி வரத்தினால் ராமன் சீதை லட்சுமணனுடன் காட்டுக்கு சென்றது இராவணன் சீதையை சிறைப்பிடித்தது பின்னர் ராமன் அனுமன் உட்பட வானரப்படையின் உதவியுடன் ராவணனை வீழ்த்தி சீதையை மீட்டது என அனைத்தும் நடந்தேறியது ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்ததை நாடே கொண்டாடி கொண்டிருந்தது ராமனுக்கு முடிசூட்ட வேண்டிய பட்டாபிஷேகத்துக்குண்டான ஏற்பாடுகள் தடபுடலாய் நடந்து கொண்டிருந்தது இது எதுவுமே ராமனின் மேல் தீராத அன்பு கொண்டிருந்த அனந்தனுக்கு தெரியாது இருண்ட அந்த காட்டினுள் ராமராமாயன் உச்சரித்தவாறே ராமன் வருவான் என காத்திருந்தான் பட்டாபிஷேகத்தின் பொருட்டு சிற்றரசர் பெருவணிகர்கள் மன்னாதி மன்னர்கள் பொதுமக்கள் அதிகாரிகள் என அனைவரும் அயோத்திக்கு வந்து கொண்டிருந்தனர் பட்டாபிஷேகத்தில் கலந்து கொள்ள மகரிஷிகளும் முனிவர்களும் கூட்டமாய் புறப்பட்டனர் அவர்கள் அந்தனன் தவம் செய்து கொண்டிருந்த காட்டு வழியாக பயணித்தனர் அதில் ஒருவரது கால்பட்டு அந்தனை மூடியிருந்த புற்று இடிந்து விழுந்தது தவம் கலைந்து எழுந்த அந்தனன் ராமா ராமா எங்கே இருக்கிறாய் என் ராமா எப்படி இருக்கிறாய் என கதறினான் மகரிஷி கூட்டத்திலிருந்த ஒரு ரிஷி அனந்தனை கூப்பிட்டு யார் நீ என விசாரித்தார் ராமனுக்கும் தனக்குமான உறவினை சொல்லி ராமனை தேடி வந்ததும் அவனை காணாமல் இந்த காட்டினுள் மாட்டிக்கொண்டதையும் சொல்லி வருத்தப்பட்டான் கூடவே என் ராமன் நான் இல்லாமல் என்ன செய்கிறானோ அவனுக்கு யார் சேவைகள் செய்கின்றனர் என புலம்பியவாறு இருந்த அந்தனனை மகரிஷிகள் தேற்றினர் ராமன் சீதா திருமணம் முதற்கொண்டு அயோத்திக்கு ராமன் வரை எல்லா நிகழ்வையும் அனந்தனிடம் சொன்னனர் ராமனுக்கு ஏற்பட்ட துன்பங்களை கேட்டு கண்ணீர் வடித்தான் அனந்தன் அவனை தேற்றிய மகரிஷிகள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகும் விவரத்தை சொல்ல துயரமறந்து மகிழ்ச்சி கொண்டான் பட்டாபிஷேகத்தை காணவே நாங்கள் செல்கிறோம் நீ விருப்பப்பட்டால் எங்களுடன் வரலாம் என அனந்தனை மகரிஷிகள் அழைத்தனர் பட்டாபிஷேகத்தை காணும் அவலில் மகரிஷிகளுடன் அனந்தன் அயோத்திக்கு புறப்பட்டான் ராமனும் அதிகாலையிலேயே எழுந்து புனித நதிகளிலிருந்து கொண்டு வந்த நீரினால் நீராடி ஆடை அணிகலன்கள் அணிந்து தன் குலதெய்வமான சூரிய தேவனையும் தாயார் மூவரையும் வணங்கிய பின்னர் சகோதரர்களும் அனுமனும் புடை சூழ சீதையுடன் ராமன் கொலமண்டபம் நோக்கி கம்பீரமாக நடந்து வந்தான் எல்லோரும் உள்ளம் மகிழ்ந்திருந்த சூழலில் அடேய் ராமா இத்தனை காலம் எங்கிருந்தாயடா உன்னை எத்தனை காலமாய் தேடுகிறேனடா என குரல் கொடுத்தபடியே ராமனை நோக்கி ஓடி வந்தான் அனந்தன் அனந்தனின் குரல் கேட்டு சபையினர் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்து விக்கி செய்வதறியாமல் நின்றனர் அனந்தனை ராமன் இருக்க தழுவிக்கொண்டான் அழுக்கான உடல் ஜடாமுடி நைந்து போன உடையுடன் பரதேசியான ஒருவன் ராமனை அடே என்று அழைத்ததையும் கட்டிப்பிடித்ததையும் பட்டாபிஷேகம் நெருங்குகிறதே என்ற பதைப்பதைப்பில் காவலர்கள் அவனை பிடித்து இழுத்தனர் காவலர்களை தடுத்து நிறுத்திய ராமன் அந்தனனை தழுவி அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து என்னை மன்னித்து மன்னித்துவிடு அனந்தா உன்னிடம் சொல்லாமலேயே குருகுலத்திலிருந்து வந்துவிட்டேன் என் பிரிவினால் நீ எவ்வளவு துயரமடைந்திருப்பாய் என்பதை நான் அறிவேன் என் தவறை மன்னித்துவிடு என்று அனந்தனை சமாதானம் செய்தான் அப்போது ராமா உன்னை இப்படி அதிகாரமாய் அழைக்கும் இவர் யார் வசிஷ்டர் கேட்க யார் இவர் என உங்களுக்கும் தெரியலையா குருதேவா இவன் என் பள்ளித்தோழன் தாங்கள் குருகுலத்தில் சேவை செய்த சீடன் அனந்தன் இத்தனை பெரிய அவையில் எல்லோரும் என்னை பிரபு என்றும் மகாராஜா என்றும் தான் அழைக்கிறார்கள் என்னை அடேராமா என்று அழைக்க என் தந்தை தசரதன் இல்லையே என எங்கினேன் அந்த குறையை தீர்த்து வைத்ததன் மூலம் என் தந்தைக்கு நிகரானவன் ஆகிவிட்டான் இந்த அனந்தன் என்று கூறினான் ஸ்ரீராமன் வசிஷ்டரும் அனந்தனை அடையாளம் கண்டு அவனை ஆசிர்வதித்தார் ராமனிடம் தான்தான் மிகுந்த பக்தி கொண்டிருந்ததாக இதுநாள் வர எண்ணி இருந்த அனுமன் தன்னைப் போலவே இன்னொருவரும் ராமன் மேல் பக்தி கொண்டிருப்பதை எண்ணி கர்வம் குறைந்து ஆனந்த கண்ணீர் விட்டான் இத்தனை நாட்கள் எனக்காக தவமிருந்து இடையராமல் என் நாமத்தை ஜபித்து என்னை தேடி கண்டுபிடித்த இவனுக்கு நான் இந்த அவையில் மரியாதை செய்ய கடமைப்பட்டுள்ளேன் என கூறிய ராமன் அனுமனை நோக்கி உன்னைப் போலவே என்னை நேசிக்கும் இவனுக்கு என்ன கௌரவம் தரலாம் என ராமன் கேட்டான் பிரபு தங்கள் தந்தைக்கு சமமானவர் இவர் என நீங்களே கூறினீர்கள் தாங்கள் சிம்மாசனத்தில் அமரும் முன்பு இவரை அதில் அமர்த்தி மரியாதை செய்வது இவருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே பெருமை என கூறினான் அனுமன் எல்லோரும் அனுமனின் சொல்லை ஆமோதித்தனர் இப்பேற்பட்ட மரியாதைக்கு தான் தகுதியானவனா என்றெண்ணி கூணி கூறுகினான் அனந்தன் அவன் வேண்டாம் என தடுத்தும் கேளாமல் அனந்தனை சிம்மாசனத்தில் அமர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்து பாத பூஜையும் செய்தான் ஸ்ரீராமன் அதன்பின்பே பின்பே ஸ்ரீ பட்டாபிஷேகம் ஆரம்பமானது தூய அன்பு கொண்டவர்களின் மீது நம்பிக்கையும் கொண்டிருந்தால் எத்தனை காலமானாலும் அன்புக்குரியவர்களை சந்திப்போம் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அனந்தனின் அன்பு அவதார புருஷனான ராமனையே பாதம் தொட வைத்தது ஒருமுறை எடுத்து சொன்னால் திருந்திர ஆட்களானாம் அதனால்தான் அதை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்க அவதாரத்தில் குலசேகராய் அவதரித்தார் போல மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி